சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை. அடுத்த இரண்டு நாட்களுக்கு சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். இன்று டெல்டா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை நிராகரிக்க முடியாது. உச்சநீதிமன்ற அதிரடியால் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி. 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. மசோதாக்கள் மீதான ஆளுநரின் நடவடிக்கை குறித்து வரும் 1ஆம் தேதி விளக்கம் அளிக்க உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் குறித்த கோப்புகளை வைத்துக் கொண்டே ஆளுநர் இல்லை என்று கூறியது அம்பலம். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஆளுநர் தரப்பு ஒப்புதல். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். ராஜஸ்தான் தெலங்கானாவில் அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை. சாதனைகளை பற்றி பேசாமல் சாதி மதம் குறித்து பேசுவது ஏன் என பாஜகவினருக்கு பிரியங்கா காந்தி கேள்வி. குளித்தலை அருகே கோயிலுக்குள் வழிபாடு நடத்துவதில் இரு தரப்பினர் மோதல். 12 பேர் கைது. அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க போலீஸ் பாதுகாப்பு. நாமக்கல்லில் ஹெலிகாப்டரை வாடகைக்கு விடுவதாக கூறி 2.5 கோடி ரூபாய் மோசடி. சுயேட்சை கவுன்சிலர், அவரது கணவர் உட்பட 3 மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. குமரி மாவட்டம் குளச்சல் அருகே நடைபெற்ற கடல் மீன்கள் சமையல் போட்டி. சிப்பி போண்டா, நெத்திலி, அவியல், கணவாய் பிரைட் ரைஸ் என சமைத்து அசத்திய மீனவ பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதல் விற்பனையால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் அணியை அறிவித்தது BCCI. கேப்டனாக சூரியகுமார் யாதவ், துணை கேப்டனாக ருத்துராஜ் கேக்வாட் செயல்படுவார்கள் என அறிவிப்பு. ரஜினி நடிக்கும் தலைவர் 170 படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்று தொடக்கம். வரும் ஜனவரி மாதத்திற்குள் ஷூட்டிங்கை முடிக்க படக்குழுவினர் திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.